எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் பீஷ்மர் யுதிஷ்ணருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, புத்தி மனதால் கட்டப்பட்டு கீழ் நோக்கி இழுக்கப்படக்கூடாது, அப்படி இழுக்கப்பட்டுச்சுன்னா அது உணர்வுகள் தூண்டப்பட்டு அதுக்கு பிறகு செயல்கள் வழிவகுத்து அதுக்கு பிறகு அது பிறவிலே சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லாமல் புத்தி மேல் நோக்கி போகணும், அப்படின்னா தான் முக்தி அடையலாம் அப்படின்னு சொன்னான்னு பார்த்தோம். சரி, அதுக்கடுத்து தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அவர் அறிவுரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுகிறார். பிரம்மச்சரியம் வந்து ஒரு முக்கியமான வழிமுறை. பிரம்மச்சரியத்தின் மூலமாக கூட ஒரு மனுஷன் வந்து பிரம்மத்தை அடையலாம். ஒரு மனுஷன் கடவுளை அடையிறதுக்கு பிரம்மத்தை அடையிறதுக்கு ஒரு வழிமுறை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் ரெண்டு முக்கியமான வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அது போக ஒவ்வொரு மதங்கள்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான வழிமுறைகள் வந்து இருக்குது. ஆனால் வழக்கமாக ஞானியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை கோடி வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுளை அடையிறதுக்கு அத்தனை கோடி வழிமுறை இருக்குதான். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரவருக்குரிய சொந்த வழியை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ புத்தர் வந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார், மகாவீரர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார், கிருஷ்ணர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார். அதையெல்லாம் அவர்கள் வெளியில் சொல்லிட்டாங்க. அவர்கள் வந்து கடவுளை அடைஞ்சிட்டாங்க, இந்த வழியில் நான் அடைஞ்சேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுளை அடைகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ப அத்தனை கோடி வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். அத்தனை கோடி வழிமுறை இருக்கிறது உண்மை. ஆனால் யாரும் அதிகப்படியான பேர் அந்த பாதையில் போகாததுனால, முயற்சித்து பார்க்காததுனால அத்தனை கோடி வழிமுறை நமக்கு இன்னும் கிடைக்கல. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிரம்மச்சரியமும் பிரம்மத்தை அடைகிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார். பிரம்மச்சரியத்தை பற்றி இங்கே தமிழில் கரெக்டாக மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னா, வெறுமனே பெண்ணை தீண்டாமல் இருக்கிறது, பெண்ணின்பத்தை துறக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்துட முடியாது. பெண்ணின்பத்தை துறக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது போக நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. முழுவதுமாக காமத்தை விலக்கி வைக்கிறது, பிரம்மச்சரியத்துக்கு சரியான தமிழ் அர்த்தம்னா விலகும் அறம் அப்படின்னு தான் சொல்லணும். முழுவதுமாக காமத்தை விலக்கி வைக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெண் சார்ந்த காமம்னு இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்ககிட்ட பைக் இருக்குது, ஒரு கார் போகுது, அந்த காரை பார்த்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுவும் காமம்தான். ஆசையின் பார்ப்பட்டு ஆசையிலிருந்து உந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் பிரம்மச்சரியத்திலிருந்து ஒரு மனுஷனை கீழே தள்ளக்கூடிய உணர்வுகள் தான். அப்போ எல்லா வகையான ஆசைகளையும் ஒழிக்கிறது தான் பிரம்மச்சரியம்னு சொல்லி சொல்லணும். இப்போ ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறான். இப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய ஆண் உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சு, அந்த விதைப்பைகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுச்சு, அந்த ஹார்மோன் எதுவுமே அவனுக்கு சுரக்கலை அப்படின்னா அவன் பிரம்மச்சாரி ஆயிட்டானா அப்படின்னா அது உண்மை கிடையாது. அவனுடைய ஆணுறுப்பு பாதிக்கப்பட்டாலும், அவன் முழுவதுமாக உடலுறவு செய்ய தகுதி இல்லாதவன் ஆயிட்டாலும், அந்த காரியத்துக்கு அவன் வந்து போகலை, பெண்ணை பார்த்தா அவனுக்கு உணர்வே வரலை அப்படின்னு அவன் பிரம்மச்சாரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறக்கூடாது. அதே மனுஷன் பக்கத்தில் இருக்கவனுடைய சொத்தை பார்த்து ஆசைப்படுறான், இல்லை ஒரு காரை பார்த்து ஆசைப்படுறான், இல்லை பொருட்களை பார்த்து ஆசைப்படுறான், பணத்தின் மேலே ஆசைப்படுறான், பதவியின் மேலே ஆசைப்படுறான்னா அவன் இன்னமும் பிரம்மச்சாரி கிடையாது. அவன் வந்து ஆசையின் பார்ப்பட்டு நடக்கக்கூடியவன் தான். அவனுக்கு மனதுக்குள்ளே இன்னமும் காமம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து அர்த்தம் ஆசை, ஆசையின்பால் வரக்கூடிய விருப்பம் அப்படின்னு தான் வந்து வச்சுக்கணுமே ஒழிய, உடல் இன்பத்தின் மீதான விருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. சரி, இப்போ பிரம்மச்சரியத்தை ஒரு மனிதன் பயிற்சி செய்கிறதுனால பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். பிரம்மச்சரியத்தை பாதி அளவு பயிற்சி செய்கிறவன் கூட தேவர்களோட நிலையை வந்து அடைஞ்சிருவான் அடுத்த பிறவியில். அதே நேரம் பிரம்மச்சரியத்தை அலட்சியமாக பயிற்சி செய்கிறவன் கூட ஒரு பிராமணர்களில் உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சிருவான். அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்துக்கு வலிமை வந்து இருக்குது. பிரம்மச்சரியத்தை கொஞ்சம் பயிற்சி செஞ்சால் கூட போதும், அதுவே வந்து உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். பிரம்மச்சரியத்தை முழுதாக பயிற்சி பண்ண அப்படின்னா நீ வந்து பிரம்மத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரம்மச்சரியம் வந்து மற்ற எல்லா வழிமுறைகளையும் விட ரொம்ப கடினமானது. உன்னுடைய மனதில் ஆசை வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஆசை வர்ற நேரம்லாம் அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். அந்த ஆசைகள் எல்லாத்துலேயும் ரொம்ப மோசமான ஆசை தான் பெண்ணை பற்றிய ஆசை. பெண்ணை பற்றிய ஆசை உன் மனதில் ஒரு பெண்ணை பார்க்கறதுனால உருவாகலாம், இல்லை கற்பனையில் கூட உருவாகலாம். பெண்ணை பார்க்கறதுனால உருவாகுது இல்லை கற்பனையில் உருவாகுது அப்படின்னா அதுக்கு தண்டனையாக, ஒரு தடவை உன் மனசில் ஆசை உருவானா கூட நீ மூணு நாள் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு வழிமுறை, அந்த இதுக்கான தண்டனை, இல்லை அதுலேருந்து நீ விலகிறதுக்கான வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அதுக்கு அடுத்து உயிர் வித்து, அதாவது சுக்கிலம் விந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, அந்த உயிர் வித்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, உடல்லிருந்து வரக்கூடிய ஒரு வேதியியல் சாறு, அது போக மனோவகம் அப்படிங்கிற நாடியிலிருந்து வரக்கூடிய ஆசைகளோட சாறு. இந்த உடல் சாறு அப்படின்னு சொல்றது ஸ்தூல சரீரத்திலிருந்து வருது, அந்த மனோவகம் அப்படிங்கிற நாடியிலிருந்து வரக்கூடிய ஆசையின் சாறு அப்படிங்கிறது சூட்சும சரீரத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ மனோவகம் அப்படிங்கிற நாடியும் வந்து முக்கியமானது. ஆசை எவ்வளவு மனுஷனுக்கு இருக்குதோ அதுக்கேற்ப அந்த உயிர் வித்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். அப்போ ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர் வித்து அதிகமாக உற்பத்தி செய்கிறான், எவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய உற்பத்தி அதனுடைய வெளியிடுதலை அதிகமாக பயன்படுத்துகிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வந்து உடலோட இந்த உலகத்தோட பிணைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால உயிர் வித்தோட உற்பத்தி ஒரு மனுஷனுக்குள்ளே குறையணும், அதாவது தியானத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக குறையணும், அதோடைய பயன்பாட்டை ஒரு மனுஷன் வந்து குறைக்கணும், அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி விளக்குறார். இன்னொன்று, இந்த உயிர் வித்து அந்த விந்து அப்படிங்கிறது ஒரு மனுஷனை உலகத்தோட பிணைச்சு வைக்கக்கூடியது. அதுக்கு தலைமையாக வந்து ஒரு தேவனை சொல்கிறான் அப்படின்னா, அந்த தேவன் வந்து இந்திரன் தான். இந்திரனை தலைமையாக கொண்டது அந்த சுக்கிலம், அந்த உயிர் வித்து. அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் இந்திரியம்னே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இந்திரியத்தை அந்த விந்தை கட்டுப்படுத்தி அதை மேல் நோக்கி எழுப்ப வேண்டியது ஒரு ஞானியனுடைய வேலை, ஒரு ஞானியோருடைய பண்பு. இதை சாதிக்கணும் அப்படின்னா மனம் வந்து அறிவை நோக்கி போகணும், அறிவு வந்து மனத்தை நோக்கி வரக்கூடாது, அதாவது புத்தி வந்து மனதை நோக்கி வரக்கூடாது, மனம் வந்து புத்தியை நோக்கி போகணும். மனம் புத்தியை நோக்கி போகுது அப்படின்னா அது கீழிருந்து மேல் நோக்கிய பாதை, ஆன்மீக பாதை. புத்தி வந்து மனதை நோக்கி கீழாக வருது அப்படின்னா அது தலைகீழான ஆன்மீக பாதை, அது மேலிருந்து கீழ் நோக்கி வர்றதுக்கு உதாரணமாக சொல்லலாம். தொடர்ந்து அவர் என்ன அறிவுரை சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.